ராமே சொல்லுங்க பார்க்கலாம். நான் படிக்காதவன், நான் டென்த்து முடிச்சுட்டு பிடிஹெச் பைபிள் காலேஜ் போனேன். எனக்கு வந்த மனைவி எம்ஏவா எம்பிஏவா? என்ன படிச்சிருக்க? எம்பிஏ. எம்டெக்கா? ஆ, எம்டெக் படிச்சிருக்காங்க. கத்திரிக்கை சோத்திரம் அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மூஞ்சிக்கு எம்டெக்கு, கத்திரிக்கை சோத்திரம் அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லையா, சின்னவனை புழுதியில் இருந்தோம், சிறியவனை குப்பையில இருந்து என்ன பண்றா? எளியவனை குப்பையில இருந்தோம் உயர்த்துறாரு. ராமன் சொல்லுங்களேன், ஒரு வைத்தச்சல் இல்லாம ஒரு ராமன் சொல்லுங்களேன். சபையில நிறைய பேருக்கு இது ஒண்ணு இருக்குது. என்ன இருக்குது? என்ன இருக்குது? பங்கமா எரியுது வயிறு. அல்லேலூயா. யா ஐயா, உங்களை தானே ஆசீர்வச்சாரு, எங்களே ஆசீர்வச்சாரு அப்படின்றீங்க. கத்திரி சோத்திரம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், காத்திருக்கணும். ராமன் சொல்லுங்க பாலா, கத்தரை ஆசீர்வதிப்போம். ராமன் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன்றது பாஸ்டர்மாக்கும் பாஸ்டருக்கும் தெரியும். எவ்வளோ போராட்டம், எவ்வளோ வேதனைகள் மத்தியில், எவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன். சிலர் சொன்னாங்க எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னாங்க. ஆண்டவர் ஆண் புள்ளி அழகாக குத்தார், ஜெரமி ஐசக்குன்னு சொல்லி அவனுக்கு பேரை வச்சோம். ராமன் சொல்லுங்க பாலா. அல்லேலூயா. வேஸ்ட்டு வேஸ்ட்டுன்னு யார் சொன்னாலும் சரி, சிறியவனை குப்பையிலேருந்து உயர்த்துவார், எளியவனை உயர்த்துகிற தேவன், அவர் தூக்கி விடுகிற தேவன். ஒரே ஒரு விஷயந்தான், ஆனால் என் வாழ்க்கையில் நான் போடாத உபவாச நாட்கள் கொஞ்ச நஞ்சல்ல. 21 நாள் உபவாசம், 31 நாள் உபவாசம், 41 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம். போன வாரத்தில் கூட 6 நாள் உபவாசம், 7 நாள் போட்டேன். அல்லேலூயா. இத்தனை உபவாசங்கள் மத்தியில் தான் கர்த்தர் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். நான் சொல்றேன், இந்த உபவாச நாளில், இந்த 12 மணி நேரம் உபவாச நாட்கள்ல உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சோர்ந்து போயிட்டீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்களாம் கையை தூக்கி ஒரு ஆமென். நைட்டு 7 மணி 8 மணிக்குள்ள உங்களுக்கு பெரிய மிரக்கலாண்ட செய்ய காத்திருக்கிறேன். உங்க வீட்டுக்கு போகும்போது நடக்கும் அற்புதம். அல்லேலூயா. ஒரு உபவாச கூட்டத்தில் கேரளால ஒரு பாஸ்டர் சொன்னாராம், அதிசயம் நடக்க போது, மிரக்கல் நடக்க போதுன்னு சொல்லிட்டு பிரசவம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எதிர்பார்த்துக்கிட்டே இரு. இந்த அம்மா உபவாச கூட்டத்தில் உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு அந்நிய பாஷையை பேசி ஆவில நிரம்பி நல்லா குதிச்சு, ஆண்டவரே இன்னைக்கு மிரக்கல் நடக்க போது, நான் என் வீட்டுக்கு போகும்போது பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. சோத்ரம் சோத்ரம் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு 4 வார்த்தையை போட்டு பேசிட்டு போறாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போனா குடிகார புருஷன் வெளில நின்றுட்டு கத்தியை வச்சு நிக்கிறாராம். இப்ப இந்த அம்மாக்குள்ள இருந்த விசுவாசம் என்னாச்சு? அந்நிய பாஷையை பேசிட்டு வந்தாங்க, ரா தூ ரி பா கா பா லா தா, ஓடு 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 ஓடிட்டு வந்தாங்க. மிரக்கல் மிரக்கல் மிரக்கல், என்னவோ மிரக்கல் நடக்க போகுது. தெரு முனைக்கு வர வரைக்கும் ஒரே ஃபுல் சார்ஜ்ல வந்தாங்க, ஜக 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 ஜகன்னு வந்தாங்க. அந்த தெரு முனைக்கு வந்த உடனே அந்த முனையில பார்த்தாங்க அவங்க வீட்டுக்கார் கத்தியை வச்சுட்டு, அருவா வச்சுக்கிட்டு இப்படி நின்றுட்டு இருக்கிறார். என்ன பேசிட்டு இருக்கிறார் தெரியுமா? எங்க போனா தெரியல, வந்த வெட்டி கூறு போடாம விட போறதில்ல. இந்த அம்மாக்குள்ள பயம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? பயம் 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 வந்துச்சு. ஐயோ, காலையிலேருந்து பாஸ்டர் மிரக்கல் நடக்கும் மிரக்கல் நடக்க சொன்னாரு, பாஸ்டிங் ப்ரேயர்ல மிரக்கல் நடக்கும் மிரக்கல் நடக்க சொன்னாரு. இவ்வளவு நேரம் நல்லா தானே ஓடிட்டு இருக்குது, தெரு ஓரத்தில் வர வரைக்கும் நல்லா தானே இருந்தது. இந்த மனுஷன் வேற கத்தி அருவா வச்சுட்டு வந்தா வெட்டாம கூறு போடாம விட மாட்டேன்றாரு. என்ன செய்ய போறா தெரியலையே. ஒரு பக்கம் பயம், இப்படியே சபைக்கு ஓடிடலாமா இல்ல அம்மா வீட்டுக்கு ஓடிடலாமா, ரெண்டு பயம். உபவாசத்துல ஏற்கனவே பலவீனத்துல இருக்கிறாங்க, கை கால் ஆடுது. இந்த அருவாவை பார்த்தோம் இன்னும் ஓவரா ஆடுது. பேஸ் ஆட்டம்னா ஆட்டம், அப்படி ஒரு ஆட்டம். கடைசியில போறாங்க நெருங்கி, சரி பார்ப்போம் என்னதான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அவங்க வீட்டுக்கார் போய், ஏய் இங்க வாடி, எங்கேயும் போன அப்படின்னு ஒரு கத்து. இந்த அம்மாவுக்கு வந்துச்சு பைபிள்லாம் கிளப்பிட்டாங்க, ஆரம்பிச்சு ஆட ஆரம்பிச்சு, ஆடி ஆடி கீழே விழு அப்படியே போறாங்க. என்னங்க, ஒன்னும் இல்லைங்க, இங்கே தாங்க போனேன், இப்போதாங்க போனேன். ஏய், நான் காலையிலேருந்து காத்திருக்கிறேன், என்ன கதை விடுறேன், சர்ச்சுக்கு போனேங்க, பாஸ்டர் பார்த்து ஜோம் பாஸ் செய்துக்கிட்டு போய் பார்த்தேன். அதுக்கு வேற சந்தை, சரியான கத்து, அடி விழுது அடி விழுது. இந்த அம்மா அடி வாங்க முதல்லாம் அந்த பிரசங்கியால சொல்றதே நீ யோசிச்சுட்டு இருக்காங்க. மிரக்கல் நடக்குது, மிரக்கல் நடக்குது, மிரக்கல் நடக்க போகுது. அடி வாங்கும் போதெல்லாம் அண்டவரை தான் மிரக்கலா, அண்டவரை தான் மிரக்கலா. அடி உத இடி மாதிரி விழுது. கத்திர சோத்திரம் வாங்கிட்டே சொல்ல, ஏச்சப்பா மிரக்கல் மிரக்கல் நடக்குது, மிரக்கல் நடக்குது. அல்லேலூயா.
இத்தனை நாள் சொல்லாத போவாது ஏதோ ஒரு அடியில மிரக்கல் முடிஞ்சிடும். இன்னைக்கு மிரக்கல் நடக்குது, 10,000 வாட்டி சொல்லி சொல்லி ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழுது. வாங்கிட்டே சொல்றாங்க, ஆண்டவரே மிரக்கல் நடக்குது, மிரக்கல் நடக்குது, மிரக்கல் நடக்குது. அவர் கேட்டா என்ன மிரக்கல் நடக்குது அப்படின்னு. இல்ல ஆண்டவர் சொன்னா மிரக்கல் நடக்குது. மிரக்கல்னா என்ன அப்படின்னு கேட்டானே, அற்புதம் நடக்க போகுது. எங்க அற்புதம் நடக்குது? அதுக்கு ஒரு நாலடி சாத்து சாத்து. அந்த அம்மா ஓன்னு போய், வாய் இப்படி இருந்த வாய் இந்த பக்கம் ஆயிடுச்சு, கண் இப்படி இருக்கிறது இப்படி ஆயிடுச்சு, முடியெல்லாம் கலைஞ்சி போச்சு. உண்மையாவே பெந்தகோஸ் அனுபவத்துல அந்த வாழ்க்கையில அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு கிடைச்ச அனுபவம் போல வேற நாள் ஒரு நாளும் கிடைக்கல. அப்படி ஆவில நரம்பின மாதிரி முடியெல்லாம் செலப்பிட்டார் அவர். கத்திரி விசுவாசம். நிறைய பேர் அபிஷேகத்துல நரம்பினா எப்படி ஆயிடுறாங்க? இருக்கிற டியூப்லைட்டை வச்சிருவாங்க, ஜன்னலை வச்சிருவாங்க. ஒரு எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. உபாசத்தில் எங்கள் கோயம்புத்தூரில் ஒரு உபாச கூட்டம் எல் ஜோசப்பையா நடத்துகிறார். நல்லாரும் ஆவில நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்புறாங்க. நான் வாலண்டியர், நான் போய் ஒரு அம்மாவை பிடிச்சி எட்டி விட்டாங்க. இந்த இடம் அம்மா கழுத அடித்த மாதிரி இருந்தது. வாங்கினது சம பஞ்சு, விழுந்து போய் விழுந்துட்டேன். அப்புறம் நான் அப்படியே நின்ட்டேன், வா எழுந்து வா, மூச்சு இல்லை பேச்சு இல்லை எனக்கு. அப்படி ஒரு அடி உட நல்லா தெரிஞ்சு உதைக்கிறாங்க போல இருக்குது. கத்திரிக்கு சோத்திரம். சில நேரத்தில் அபிஷேகத்தில் நிரம்பிட்டா ஆண்டு சொல்ற ஆவியான கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறவர். இருக்கிறவன் பல்லெல்லாம் உடைக்கிறதுக்கெல்லாம் ஆவியான விட மாட்டார். ராமி சொல்லுங்க பால். சிலர்லாம் சபையில் வந்துட்டு அப்படியே குதிச்சு அப்படியே பரவச நிலையில ஓடிடும். அப்படியே ஆவியில நிரம்பி ஜன்னலை உடைக்கிறது, ட்ரம்ஸை உடைக்கிறது, பேண்டை உடைக்கிறது, மைக்கை உடைக்கிறது. அப்புறம் கேட்டால் ஆவியானவர் வச்சிட்டாருங்க. யார் வச்சது? ஆவியானவர் மேல பழி. வச்சதுலாம் யாரு? யார் வச்சது? ஆவில நிரம்பி அப்படியே உடைச்சிட்டு. இன்னைக்கு நம்ம மிரக்கல் நடக்குது போறாங்க பாரு. அவர் நிரப்பிட்டார் அப்படியே. இன்னைக்கு மிரக்கல் தான் உனக்கு, உனக்கு மிரக்கல் தான். அவ்வளோ உத. மறுநாள் காலில் அவர் தூங்கி எழுந்து பார்க்குறாரு. அந்த வீட்டில் சொன்னால் பயங்கரமாக சிரிக்கணும், சிரிப்பீங்களா தெரில. ஆனால் பாருங்க, அவர் எழுந்து பார்த்துட்டு, அக்கா என் பொண்டாட்டி எங்கக்கா அப்படின்னு கேட்குறாரு. அது இப்படியே பார்த்துட்டு, உங்களுக்கு ஓவரா தெரில, நான் தான் பொண்டாட்டி இருந்தான். ஐயோ யார் மகன் அச்சா? நீங்கள் தாங்க அடிச்சிங்க. எப்போ அடித்தேன்? நைட்டு. அப்போ அது வேற மனுஷம்மா, வா ஹாஸ்பிட்டல் போகலாம். ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோன்னு ஓன்னு பார்த்தா பல்லு இந்த பக்கம் காணும், மூக்கு வீங்கி போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், கண்ணு தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஆண்டவரே மிரக்கல் நடக்கும் உபாச கூட்டத்துக்கு போய் கேட்டு வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் உட்காந்து இருக்கிற ஒரு மிரக்கல் செய்யுங்க ஆண்டவரேன்னு. இவர் அடிச்சு முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து போயிட்டாரு. அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல, அவருக்கும் அடி. அவர் ஒரு பக்கத்தில் ஒரு பெட்டு, இந்த பக்கம் ஒரு பெட்டு. இந்த அம்மா மிரக்கல் நடக்குது ஆண்டவரே. இப்போ சொல்ற மிரக்கல் எப்படி இருக்குது? மிரக்கல் நடக்குது ஆண்டவரே. ஏன்னா முதல்ல எனக்கு நடந்தது, இப்போ ரெண்டாவது உங்களுக்கு நடக்குது ஆண்டவரே. கத்திர சொல்ற நிறைய பேர் புருஷனை உத வாங்கினானா அவ்வளோ சந்தோஷம். புருஷன் கீழே விழுந்து வாரணும்னா அவ்வளோ சந்தோஷம். அல்லேலூயா. ஏதோ ஒரு மிரக்கல் நிச்சயமா உங்களுக்கு நடக்கும். கண்டிப்பா அந்த அம்மாவுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க இப்ப சத்தமா? அதெல்லாம் அந்த காலம், புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறது. இப்ப வேற காலம், பொண்டாட்டி புருஷன் அடிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னையா கம்ப்யூட்டர் காலம். நீங்கள் அங்கே வரும்போது ஸ்கேன் பண்ணிடுவாங்க, அங்கேயே ஸ்கேன் பண்ணுவாங்க. நம்ம யோசிச்சு பேச வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ அடியும் வாங்கிட்டோம்டா சாமி. அல்லேலூயா. எங்கள் வீட்டிலலாம் பேசவே முடியாது. நான் வரும்போதே ஆவியில் நிரம்பிகிட்டே சோத்திரம் பண்ணிகிட்டே வருவேன். ஏன்னா 5 நிமிஷத்தில் போயிட்டு வர ஊழியத்துக்குன்னுவேன். வந்து பார்த்தா 1 ஹவர் ஆகிடும். என்ன சொல்கிறது தெரில, அப்படியே வருவேன். வரும்போதே சோத்திரம் 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 அந்நிய பாஷையிலே வருவேன். இவங்க என்ன அவங்க முகத்தை அப்படி பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், இது ஆவியில் இருக்குதா இல்லை பாவத்தில் இருக்குதாட்டு. அல்லேலூயா. சில நேரத்தில் அதில் அந்த காலம் புருஷன் அடித்து பொண்டாட்டி வாங்கினது. இப்போ லேட்டஸ்ட் காலம், ஐயா நேற்று எவ்வளோ வாங்கினீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு சந்தோஷம் தானே. ஒரு ஆமென் சொல்லுங்க பாலா. எத்தனை பேர் வீட்டுக்காரர் இன்றைக்கி போய் உதைக்க போகிறீங்க சொல்லுங்க பாலா. எத்தனை பேர் ரெடியா? கத்திரிக்கு சோத்திரம். என்னையா என்ன சொல்கிறீங்க? அல்லேலூயா. எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். ராமன் சொல்லுங்க பாலாம். அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி நினச்சிக்கோங்க. கத்திரி சோதரன் ஏதோ ஒரு மிரக்கல் நடக்கும். ராமன் சொல்லுங்க பாலம். ஒன்று நீங்கள் அடிப்பீங்க, இல்லைன்னா அவங்க அடிப்பாங்க, இல்லையா ரெண்டு பேரும் அடிக்காமல் கத்திர பார்த்துக்கொள்வார். ராமன் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கா. சின்னவனை உயரத்தில் வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் அப்பா அப்படி எங்களை விரட்டி அடித்தார். ஆனால் கத்த கிருபை இன்னைக்கு எங்கள் அப்பா எங்களுக்கு ஒரு ரூபாய் தரலன்னா கூட ஏசப்பா கொடுத்து வாசிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க போகலாம். மூணாவது, பக்தி உள்ளவனை கத்த தூக்கி விடுவாராம். முதல் காரியம் சொன்னேன், ஆபத்துலேருந்து தூக்கி விடுவார். ரெண்டாவது, உயரத்தில் வைப்பார் தூக்கி விட்டு. மூணாவது என்ன செய்வார்னா, பக்தி உள்ளவனை தூக்கி விடுவார். அந்த மூணு குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குதா பாருங்க. பக்தி இருக்குதா? ஊதுவத்தி இல்லைங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மாடர்ன் வெஸ்டர்ன் ஸ்டைல் வந்துருச்சு. வீட்டிலலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பக்தி ஊதுவத்தியை கொளுத்தி வச்சிடறாங்க. ஊதுவத்தியை கொளுத்தி வச்சுட்டு அது புகை எரிஞ்சிடும். என்னங்க, ப்ரேயரில் இருக்கிறோம். பக்தி பக்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த பக்தி இல்லை ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஊதுவத்தி எரிஞ்சு ஒரு நேரம் அணைஞ்சிடும். வர அரை மணி நேரத்தில் உன் விசுவாசம்